அன்பு மாணவர்களை காலை வணக்கம் உங்களை கல்வி தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாற்றியங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மாற்றியம்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களிடம் பெரும்பாலான மனிதர்களில் கண் ரெண்டு இருக்கும் காது ரெண்டு இருக்குது கை காலு விரல் எல்லாமே வந்து அனைவருக்கும் சமமாக இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தோம்னா வந்து உருவத்தில் வந்து மாறுபாடு ஏற்படும் அந்த கண் கா கை மூக்கு எல்லாமே சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறானது அமைந்த விதமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் அதான் மாற்றியங்கள் அதே போல் தான் வந்து வேதியியலில் ஒவ்வொரு சேர்மங்களும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்று பெற்றிருந்தாலும் வெவ்வேறு வகையான அமைப்பு வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும் ஸோ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு அமைப்பு வாய்ப்பாட்டையும் பெற்றுள்ள பண்பிற்கு மாற்றியங்கள் என்று பெயர் மாற்றியங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று கட்டமைப்பு மாற்றியங்கள் மற்றொன்று புறவெளி மாற்றியங்கள் கட்டமைப்பு மாற்றியங்கள் மேலும் நான்கு வகைகளாக பிரிக்கின்றன அயனியாதல் மாற்றியம் கரைப்பானேற்று மாற்றியம் இணைப்பு மாற்றியம் மற்றும் அணைவு மாற்றியம் என்று பிரிக்கப்படுகின்றன அதே அதேபோல் மாற்றியங்கள் இரண்டு வயலாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று வடிவ மாற்றியம் மற்றொன்று ஒளி சுழற்சி மாற்றியங்கள் இவ்வாறு மாற்றியங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன கட்டமைப்பு மாற்றியங்கள் என்றால் என்ன கட்டமைப்பு மாற்றியங்கள் என்பவை கட்டமைப்புகள் மட்டும் மாறுபடும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு அமைப்பு வாய்ப்பாட்டையும் பெற்றுள்ள பண்பிற்கு கட்டமைப்பு மாற்றியங்கள் இந்த மாற்றியங்களானது அனைவு சேர்மங்களிலும் கரிமச் சேர்மங்களிலும் காணப்படுகின்றன நம் பாடப்பகுதியானது அணைவுச் சேர்மங்களை மட்டும் கொண்டுள்ளதால் அனைவு சேர்மத்தில் காணப்படும் கட்டமைப்பு மாற்றியத்தை தெளிவாக விளக்க உள்ளோம் முதலில் நாம் கவனிக்க இருப்பது மாற்றியம் அயனியாதல் மாற்றியம் என்பது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு அயணியையும் பெற்றிருக்கும் வெவ்வேறு அயணிகளையும் பெற்றிருந்தால் அம்மாற்றியங்கள் அயணியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படும் பயணி எங்கே இருக்கக்கூடிய அயணி வேறு யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறிக்குள் அனைவு கோலத்து அடைப்பு குறியின் வெளிப்பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் காணக்கூடிய அயணிகளானது மாறுபட்டு காணப்படும் ஸோ எடுத்துக்காட்டாக

காணப்படும் மூலக்கூறு வாய்ப்பாடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் வெவ்வேறு அயணிகள் காணப்படுமாயின் அம்மாற்றியங்கள் அயனியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அயனியாதல் மாற்றியம் அயனியாதல் மாற்றியத்துல சிஓ த்ரீ ஃபைவ் டைம்ஸ் பிஆர் எஸ்ஓ ஃபோர் இது அனைவரும் சேர்மம் ஒன்று அடுத்து சிஓ த்ரீ ஃபைவ் டைம்ஸ் சேர்மம் இரண்டு சேர்மங்களிலும் ஒரு கோபால்ட் அணு இது ஒரு கோபால்ட் அணு என்கீழ் அஞ்சு இருக்கு ஸ்திரி அஞ்சு இருக்கு இதுல ஒரு பி ஆர் இருக்கு இதுலயே ஒரு பி ஆர் இருக்கு இங்கு ஒரு எஸ் ஒர்க்கு இங்க ஒரு எஸ்ஓ போர் இருக்கு இப்ப இரண்டு அனைவு சேர்மங்களிலும் ஒரே மூலக்கூறுகள் உள்ளன ஆனால் இதில் காணப்படும் இந்த கரைசலில் காணப்படும் அயனிகள் மேலே உள்ள முதல் அயனி சேர்மத்தில் சல்பேட் அயனிகளும் இரண்டாவது அயனி சேர்மத்தில் புரோமைடு அயனிகளும் காணப்படுகின்றன எனவே இவ்வகையான அனைவுச் சேர்மங்களில் தோன்றக்கூடிய மாற்றியங்கள் அயனி மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா வந்து கரைப்பான் நேற்று மாற்றியம் சோ கரைப்பான் நேற்று மாற்றியங்கள் கரைப்பான் நேற்றுனா வந்து கரை பொருளாக பயன்படக்கூடிய மூலக்கூறுகள்ல வந்து கரைப்பான் ஏற்று மாற்றியமானது தோன்றுகிறது நம்ம உக்களை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் மட்டும் கொடுத்துருப்பாங்க நீர்ல மட்டுமில்ல நீர் ஆல்கஹால் மற்றும் அமோனியா போன்ற கரைப்பான் மூலக்கூறுகளால் உருவாகக்கூடிய மாற்றியங்கள் கரைப்பான் ஏற்று மாற்றியங்கள் இந்த கரைப்பான் ஏற்று மாற்றியங்களில் வந்து ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும் மற்றும் அனைவுலத்தின் உட்புறத்தில் அனைவு கோலத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ள கரைப்பான் மூலக்கூறுகள் வேறுபட்டு காணப்படும் கரைப்பான் மூலக்கூறுகள் வேறுபட்டு காணப்பட்டால் கரைப்பான் ஏற்று மாற்றியங்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டாக சிஆர்ஸ் சிஎல் த்ரீ

நீரோ ஆல்காலோ அமோனியாவோ இந்த இதில் மூணுல ஏதாவது ஒன்று இருக்கும் கரைப்பான்கள் அந்த மூன்று கரைப்பான்களில் சேர்மங்களில் மாறுபட்டு காணப்படும் எதில் மாறுபட்டு அனைவு கோலத்தில் மாறுபட்டு காணப்படும் இவையே கரைப்பான் ஏற்று மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து நம்ம இந்த கரைப்பான் ஏற்று மாற்றியங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இணைப்பு மாற்றியங்கள் சோ இணைப்பு மாற்றியங்கள்லாம் என்ன இணைப்பு மாற்றியங்கள் என்பவை முக்கியமா வந்து இணைப்பு எதில் தோணும்னா வந்து ஆம்பிடெண்டேட் டென்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இரு வழி பிணைப்புறும் ஈனிகள் இரு வழி பிணைப்புறும் மீனிகள் இணைப்பு மாற்றியத்தை தோற்றுவிக்கின்றன அப்ப இரு வழி பிணைப்புறும் மீனிகள்னா என்ன தெரிஞ்சுக்கணும் இரு வழி பிணைப்புறும் மீனிகள் என்ன வந்து ஒரே ஒரு ஈனிகளானது இரண்டு விதமாக மைய உலோக அணுவுடன் பிணைப்பை ஏற்படுத்தினால் அவை அவ்வகை ஈனிகள் இரு வழி பிணைப்பொறும் மீனிகள் என்று அழைக்கப்படுகின்றன இரு வழி இப்படி புரிமினிகள் இப்ப எடுத்துக்காட்டு எங்க நம்ம இதுக்கு மாதிரி படிச்சிருக்கோம் அணிவு சேர்மத்தினுடைய கலை படிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இரு வழி பிணைப்பு மீனிகள் நைட்ரோ என்ஓ டூ நைட்ரோ ஓ என்ஓ நைட்ரிடோ அடுத்து சி மைனஸ் சயனிடோ அடுத்து என் சி மைனஸ் ஐசோ சயனிடோ எஸ் மைனஸ் தயோ சயனிடோ மைனஸ் ஐசோ தயோசயனிடோ சயனிடோ எஸ்இ செலினியம் சயனோ இதே என்சிஎஸ்சி என்ன ஈனிகள் இருவழி பிணைப்பொறும் ஈனிகள் இவ்வகையான ஈனிகள் அனைவு சேர்மத்தில் தென்பட்டால் கண்டிப்பா நம்ம என்ன போட்டுடலாம் இணைப்பு மாற்றியங்களை தோற்றுவிக்கும் என்று நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துடலாம் நீட் எக்ஸாம்லேயே வந்து இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க கீழ்கண்ட எந்த அனைவு சேர்மம் இணைப்பு மாற்றியத்தை தோற்றுவிக்கின்றன அப்படின்னு கேட்டுருக்காங்க அதில் நம்ம வந்து ஈஸியாக வந்து என்னென்ன என்னென்ன இனிகள் இருக்கணும் ஒன்று என்ஓ டூ அப்போ இல்லாட்டினா சி என்று இருந்துச்சுன்னா எஸ்சி என்று இருந்துச்சுன்னா இல்லாட்டினா எஸ்சி சி என்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வார்த்தை கண்ணுக்கு தென்பாட்டை நம்ம என்ன போட்டுடலாம் இணைப்பு மாற்றம் எளிதில் வந்து போட்டு முடிச்சிடலாம் சோ நம்ம இதில் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்து சிஓ ஓ என்க்ரீ ஃபைவ் டைம்ஸ் என் ஓ டூ ஒரு எடுத்துக்காட்டு மற்றொரு எடுத்துக்காட்டு சிஓ என்க்ரீ ஃபைவ் டைம்ஸ் ஓ இன்னொரு எடுத்துக்காட்டு இதில் என் ஓ டூ என்பது இரு வழி பிணைப்பொறும் இனிகள் ஓ என்பது அதுவும் இருவழி பிணைப்புறுமினிகள் என்ஓ டூவில் வந்து நைட்ரஜன் அணுவானது மைய உலோக அணுவுடன் இணைப்பை ஏற்படுத்தும் ON போல வந்து ஆக்சிஜன் அணுவானது மைய உலோக அணுவுடன் இணைப்பை ஏற்படுத்தும் இவ்வாறு ஒரே இனிகள் இரண்டு வகையான இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது அவ்வகையான இனிகள் என்ன சொல்றாங்க இரு வழி பிணைப்பூரும் இனிகள் அவ்வகையான இனிகள் அணைவு சேர்மத்தில் தென்பட்டால் அம்மாற்றி என்ன மாற்றி தோற்று தோற்றுவிக்கின்றன இணைப்பு மாற்றியத்தை தோற்றுவிக்கின்றன என்று நம்ம வந்து கண்ணை முடித்து போட்டலாம் இதான் வந்து இணைப்பு மாற்றியம் இணைப்பு மாற்றியத்திலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா சிஓ என்கு ஸ்ரீ ஃபைவ் டைம்ஸ் எஸ்சிஎன் டூ பிளஸ்

இரண்டு வழிகளில் இரு வழிகளில் பிணைப்பை ஏற்படுத்தி மாற்றியத்தை தோற்றுவிக்கும் இந்த வகையான அணைவுச் சேர்மங்கள் வந்து இணைப்பு மாற்றிய அனைப்பு அணைவுச் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ இணைப்பு மாற்றியத்தினை தொடர்ந்து நம்ம பார்க்குறது வந்து அணைவு மாற்றியம் அணைவு மாற்றியம் என்னன்னா வந்து அணைவு மாற்றியம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இது இரு மைய உலோக அயனி கொண்ட அனைவுச் சேர்மத்தில் தான் வந்து ஏற்படும் ஒரு அயனியானது நேர்மின் அயனியாகவும் மற்றொரு அனைவயணியானது எதிர்மின் அனைவயணியாகவும் காணப்படும் ஒரு அனைவயணி நேர்மின் மற்றொரு அனைவணி எதிர்மின் இரண்டு வகையான அணைவு சேர்மம் கொண்ட அணைவு அயனியை பெற்றுள் பெற்றிருந்தால் மட்டுமே அணைவு மாற்றியமானது தோன்றுகிறது அணைவு யாரு போய் மைய உலோக கூட அணையிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈனிகள் தான் அணையிறாங்க அதில் இரண்டு மைய உலோக அணிவில் ஈனிகளின் பங்கீடு வேறுபடுவதால் என்னுடைய பங்கீடு ஈனிகளின் பங்கீடு வேறுபடுவதால் உருவாகக்கூடிய மாற்றியங்கள் தான் வந்து என்ன மாற்றியங்கள் அனைவு மாற்றியங்கள் எடுத்துக்காட்டு இது ஒரு அனைவரும் சேர்மம் இதுல பிடி டைம்ஸ் என்பது நேர்மின் அணைவு அயனி பிடி சிஎல் என்பது எதிர்மின் அணைவு அயனி அடுத்து கீழே என்னன்னு பார்த்தோம்னா பிடி என்கஸ்ரீ ஃபோர் டைம்ஸ் என்பது நேர்மின் அணைவு அயனி பிடி சிஎல் ஃபோர் என்பது எதிர்மின் அணைவு அணி இரண்டு அணைவு சேர்மத்திலும் காணப்படும் மைய உலோக அயனியும் ஈனிகளும் சமமாக உள்ளன ஆனால் ஈனிகளின் பங்கீடு முதல் சேர்மத்தில் பிளாட்டினத்தில் என்கஸ்ரீ பங்கீடு உள்ளது ஆனால் இரண்டாவது சேர்மத்தில் பிளாட்டினத்தில் சியல் பங்கீடு உள்ளது அதே முதல் சேர்மத்தில் பிலேடியத்தில் சியல் பங்கீடு உள்ளது இரண்டாவது சேர்மத்தில் பிலேடியத்தில் எங்கஸ்த்ரி பங்குள்ளது இவ்வாறு இரு மைய உலோக அணைவு கொண்ட அணைவு சேர்மத்தில் ஈரியலின் பங்கீடு மாறுபடுவதால் உருவாகக்கூடிய மாற்றியங்கள் என்ன மாற்றியங்கள் அணைவு மாற்றியங்கள் ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம்னா அணைவு மாற்றியத்துக்கு சிஓ என்கஸ் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் சிஆர் CN6, சிக்ஸ் இது ஒரு அனைவுச் சேர்மம் மற்றொரு அனைவச்சேர்மம் சிஆர் என்கஸ்ரீ சிக்ஸ் டைம்ஸ் சிஓ சிக்ஸ் இரண்டு அனைவுச் சேர்மத்திலும் முதல் அனைவு சேர்மத்தில் கோபால்ட் அணுவுடன் NG3 என்ற அயனியும் இரண்டாவது அயனி சேர்மத்தில் கோபால்ட் அணுவுடன் சிஎன் என்ற அயனியும் அணைந்துள்ளது முதல் சேர்மத்தில் குரோமியத்தில் சிஎன் என்ற சிஎன் என்ற ஈனியும் இரண்டாவது சர்மத்தில் குரோமியத்துடன் என்கஸ்ரீ என்ற ஈனிகளும் காணப்படுகின்றன ஈரிகளின் பங்கீடு இரண்டு சேர்மத்தில் மாறுபட்டு காணப்படுவதால் இவ்வகையான இரண்டு சேர்மங்களிலும் அனைவு மாற்றியமானது தோன்றுகின்றன அடுத்து இந்த கட்டமைப்பு மாற்றியங்கள் முடியுது சோ கட்டமைப்பு மாற்றியங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா புறவெளி மாற்றியங்கள் புறவெளி மாற்றியங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புறவெளி மாற்றியங்கள்னா என்ன புறவெளி மாற்றியங்கள் என்பவை மைய உலோக அணுவுடன் மைய உலோக அயனி அல்லது மைய உலோக அணுவுடன் சுற்றியுள்ள பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய ஈனிகளை பொறுத்து இனிகளை பொறுத்து அதனுடைய முப்பரிமாண அமைப்பானது மாறுபட்டு காணப்படும் அதனையும் நம்ம வந்து புறவெளி மாற்றியங்கள் எதனுடைய புறவெளியில் மைய உலோக அணுவினுடைய புறவெளியில் இணைந்துள்ள ஈனிகளின் தன்மையினை பொறுத்து முப்பரிமாண அமைப்பு மாறுபடும் எனவே இவ்வகையான மாற்றியங்கள் புறவெளி மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சோ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒரு பொதுவான ஒரு அணைவு சேர்மம் பொதுவாக அணைவு சேர்மம் எம் இது எம் என்பது எதை குறிக்கலாம் உலோக அணுவை குறிப்பது ஸோ உலோக அணுவை குறிப்பது இதில் நம்ம பார்த்தோம்னா ஏ பி சி டி என்ற ஈனிகளானது காணப்படுகின்றன என்ற இனிகளானது காணப்படுகின்றன இவ்வகையான அணைவு சேர்மத்தில் அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணுவுடன் இதுதான் மைய உலோக அணு இந்த மைய உலோக அணுவை சுற்றியுள்ள புறவெளியில் இந்த சுற்றி வந்து இணைந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏனிகள் சுற்றியுள்ள புறவெளி இணைந்திருக்கக்கூடிய ஏனிகளின் தன்மையை பொறுத்து முப்பரிமாணமானது மாறுபட்டு காணப்படும் இந்த மாற்றியங்கள் புறவெளி மாற்றியங்கள் புறவெளி மாற்றியங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று வடிவ மாற்றியம் மற்றொன்று ஒளிச்சுழற்சி மாற்றியம் வடிவ மாற்றியம்னா என்ன வடிவ மாற்றியம் என்பது மைய உலோக அணுவுடன் மைய உலோக அணுவுடன் இணைந்திருக்கக்கூடிய ஈனிகளின் தன்மையினை பொறுத்து ஒவ்வொரு அனைவு சேர்மங்களும் வெவ்வேறு வடிவங்களை பெற்றுள்ளன எண்முகி வடிவம் தலசுதர வடிவம் நான்முகி வடிவம் ஐங்கோண வடிவம் இந்த மாதிரி வந்து நிறைய வடிவங்கள் காணப்படுகின்றன அதுல எண்முகி மற்றும் தலசுதர அமைப்பில் வடிவ மாற்றங்களானது காணப்படுகின்றது எண்முகி மற்றும் தலசுர அமைப்பில் வடிவ மாற்றங்களானது காணப்படுகின்றன இந்த வடிவ மாற்றியங்கள் மேலும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று சிஸ் மாற்றியங்கள் மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியங்கள் சிஸ் மாற்றியம்னா என்ன சரி எடுத்துக்காட்டாக எம் ஏஏ பிபி வச்சுக்கிறோம் எம் ஏஏ பிபி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ இது மெட்டல் மெட்டல் எம் ஏ டூ பி டூ ஸ்கொயர் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என் ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துட்டோம் இங்க மெட்டல் இருக்கு அடுத்து ஏ டூ ஏ ரெண்டு இருக்கு பி ரெண்டு இருக்கு என் பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டோம் மெட்டல் ஏ டூ பி டூ டைப் இதுல நம்ம பார்த்தோம்னா இதுல அணைவியன் எத்தனை பார்த்தோம்னா எத்தனை எத்தனை இனிகள் சேர்ந்துருக்கு நான்கு இனிகள் ஏ ரெண்டு பி ரெண்டு அப்போ மொத்தம் நான்கு இனிகள் அனைவியன் அப்போ எத்தனை நாலு அணைவியன் நாலு என்றால் என்னென்ன வடிவம் சாத்தியக்கூறுகள் என்னென்ன வடிவம் பார்த்தோம்னா சந்த சாத்தியக்கூறுகள் நான்முகி வடிவம் தலசர் வடிவம் ஆனால் நான்முகி வடிவத்தில் இந்த வடிவம் மாட்டிகளானது தோன்றாது ஆனால் தலசர வடிவ தலசர வடிவத்தில் வடிவ மாற்றியமானது தோன்றும் இந்த இனிகளான ஒரே இனிகள் ஒரே பக்கத்தில் காணப்பட்டால் ஒரே வகையான இனிகள் ஒரே பக்கத்தில் காணப்பட்டால் சிஸ் மாற்றியம் என்றும் வெவ்வேறு பக்கத்தில் காணப்பட்டால் அவை டிரான்ஸ் மாற்றியம் என்றும் அழைக்கப்படுகின்றன ஸோ எடுத்துக்காட்டாக மெட்டல் ஏஏ ஏஏ வந்து எப்படி இருக்கெண்டுமே வந்து ஏஏயும் பிபியும் ஒரே திசையில் காணப்படுகின்றன ஸோ ஒரே திசையில் காணப்படுவதால் இவ்வகை மாற்றியங்கள் சிஸ் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவ்வகை மாற்றியங்கள் சிஸ் மாற்றியங்கள் மைய உலோக அணுவுடன் மைய உலோக அணுவுடன் மைய உலோக அணுவுடன் காணப்படும் காணப்படும் மீனிகளில் மீனிகள் ஒரே திசையில் அமைந்தால் மாற்றியங்கள் சிஸ் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவ்வாறு மைய உலோக அணுவுடன் இவ்வாறு மைய உலோக அணுவுடன் காணப்படும் மைய உலோக அணுவில் இணைந்து காணப்படும் மீனிகள் எதிரெதிர் திசையில் ஏஏ பிபி பி எதிர திசையில் இணைந்து காணப்பட்டால் இம்மாற்றியங்கள் எதிரெதிர் திசை அல்லது மறுபக்க திசையில் இணைந்து காணப்பட்டால் மாற்றியங்கள் டிரான்ஸ் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்ப வடிவ மாற்றியம் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று சிஸ் மாற்றியம் மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம் டிரான்ஸ் சிஸ் மாற்றியம் என்பது எதை குறிக்கின்றது ஈனிகள் ஒரே வகையான ஒரே பக்கத்தில் காணப்பட்டால் சிஸ் மாற்றியங்கள் என்றும் ஒரே அணிகள் வெவ்வேறு திசையில் எதிர் திசையில் காணப்பட்டால் அவை டிரான்ஸ் மாற்றியங்கள் என்றும் அல்லது மறுபக்க மாற்றியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இதான் வந்து வடிவ மாற்றியம் இந்த வடிவ மாற்றியத்தில் வந்து என் மொய்க்கு இருக்குது தலசதுரத்துக்கு இருக்குது இப்போ ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தளசதுர வடிவத்துக்கு எப்படி கிடைக்கிது வடிவத்தில் வந்து மூன்று வகையான தலசதுர வடிவத்தில் வந்து நம்மளுக்கு மாற்றியங்கள் தோன்றப்படுகின்றன என்னென்னா டைப்னா வந்து மெட்டல் ஏ டூ பி டூ என் பிளஸ் ஆர் மைனஸ் மெட்டல் ஏ டு பிசி என் பிளஸ் ஆர் மைனஸ் மெட்டல் ஏ பிசிடி என் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மூன்று வகை தள சதுர அமைப்பு கொண்ட அணைவு சேர்மத்தில் மட்டுமே வடிவ மாற்றங்களானது தோன்றுகிறது அதாவது சிஸ் மற்றும் டிரான்ஸ் மாற்றியங்கள் தோன்றுகின்றன எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா வந்து பிளாட்டினம் த்ரீ ட்வைஸ் சிஎல் டூ டூ பிளஸ் பிளாட்டினம் த்ரீ டுஸ் சிஎல் டூ டூ பிளஸ் இந்த சேர்மத்தில் வந்து பார்த்தோம்னா என்ன வடிவம் கொண்டு இருக்கும்னா பிளாட்டினம் ஆனது தளசதர வடிவத்தை கொண்டுள்ளது பிளாட்டினம் என்கஸ்ரீ டுவைஸ் சிஎல் டூ டூ பிளஸ் என்ற அணைவு சேர்மத்தில் அணைவு சேர்மமானது தளசதர வடிவத்தை கொண்டுள்ளது இதில் வடிவ மாற்றியமானது தோன்றின பிளாட்டினம் என்பது மைய உலோக அணு என்கஸ்ரீ எத்தனை என்கஸ்ரீ இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்கஸ்ரீ இரண்டு என்கஸ்ரீ ஈனிகளானது பிளாட்டினம் இணைந்து காணப்படுகிறது இரண்டு குளோரிடோ காணப்படுகின்றது காணப்படுகிறதுலம் பார்த்தோம்னா இரண்டு இனிகள் இனிகளும் சரி சீயல் இனிகளும் சரி இரண்டும் வந்து ஒரே திசையில் காணப்படுவதால் ஒரே பக்கத்தில் இணைந்து காணப்படுவதால் இவை சிஸ் மாற்றியங்கள் இவை என்ன மாற்றியம் என்று அழைக்கப்படுகின்றன சிஸ் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதற்கு மாறாக இரண்டு ஈனிகளும் வந்து திசையில் காணப்பட்டால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஏபிசிடிஇஎஃப் என் e, R-, மைனஸ் டைஃப் இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா வந்து சிஸ்மாற்றியங்கள் தோன்றும் ட்ரான்ஸ் மாற்றியங்கள் தோன்றும் இது மெட்டல் ஏபிசிடி மெட்டல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு இனிகளுமே வந்து வெவ்வேறு விதமாக வந்து காணப்படும் இதில் வந்து மெட்டல் ஏபிசிடி டைப்பில் சிஸ்மாட்டரியம் பன்னெண்டு டிரான்ஸ் மூன்று ஆனது தோன்றுகிறது சிஸ்மாட்டரியம் பன்னெண்டு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் காணப்படும் அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இது ஃபுல்லாக வந்து ஒரே திசையில் காணப்படுவதால் இது சிஸ்மாற்றியங்கள் அதே போல் ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு மூணு நாலு மூணு ஆறு நாலு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு ஆறு இவையெல்லாம் வந்து ஒரே திசையில் காணப்படுவதால் பன்னிரெண்டு சிஸ்மாற்றியங்கள் தோன்றுகின்றன அதே போல் டிரான்ஸ் ஒன்று ஆறு ஆப்போசிட்டு ரெண்டு நாலு ஆப்போசிட்டு மூணு அஞ்சு ஆப்போசிட்டு மூணுமே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்னா வந்து மூன்று டிரான்ஸ் மொத்தம் பதினைந்து வடிவ மாற்றியங்களானது எம் ஏபிசிடி இஎஃப் டைப்பில் வந்து தோன்றுகிறது அதே போல் இதில் இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று எக்ஸாம்பிள் சேர்த்துருக்காங்க மெட்டல் ஏ த்ரீ பி த்ரீ டைப் என் பிளஸ் ஆர் மைனஸ் மெட்டல் ஏ த்ரீ பி த்ரீ டைப் என் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த இந்த சேர்மங்களை என்ன மாற்றியத்தை தோற்றுவிக்கணும் அது ஒருமுக மாற்றியங்கள் ஒருமுக மாற்றியங்களை ஃபேஸ் மிரடனால் ஐசோமார்னு சொல்லுவாங்க ஒருமுக மாற்றியங்களை தோற்றுவிக்கின்றன கீழ்காணும் சேர்மங்கள் எவை ஒருமுக மாற்றியத்தை தோற்றுவிக்கின்றன கேட்பாங்க மெட்டல் ஏ த்ரீ பி த்ரீ டைப் இருந்துச்சாலே கண்டிப்பா நீங்க என்ன போட்டுருங்க ஒருமுக மாற்றியத்தை மட்டுமே தோற்றுவிக்கக்கூடிய தன்மை கொண்டவை ஃபேஸ் அண்ட் மிரடனால் ஐசோமார்ஸ் சொல்லுவாங்க அடுத்தது இதுதான் வந்து வடிவ மாற்றியத்தை நம்மளுக்கு முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒளி சுழற்சி மாற்றியங்கள் ஒளி சுழற்சி மாற்றியங்கள் என்பவை இப்போ ஒரு அனைவுச் சிரமம் இருக்குன்னா அந்த அனைவுச் சிரமம் ஒளியை சுழற்றுமா சுழற்றாதா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்க வந்து சோதனை மூலமாக வந்து சோதனை கருவிகளை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க அடுத்த தியரிட்டிக்கலாக வந்து ரெண்டாவது ப்ரூஃப் பண்ணுறாங்க ஃபஸ்ட் என்ன செய்வாங்க வந்து ஆடி நம்ம நார்மல் லைட்டு நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம தலை முனை பற்ற தல முனைவற்றன என்ன அர்த்தம்னா வந்து ஒரே தளத்தில் செல்லாமல் அனைத்து தலங்களிலும் செல்லக்கூடியது இப்போ நம்ம லைட்டு வச்சுக்கோங்க ஒரே திசையில் செல்லாமல் எல்லாத்துமே செய்யும் ஆகி போகும் அதுதான் வந்து தல முனைவற்ற ஒளி அந்த முனைவற்ற ஒளியை நைக்கல் பட்டகத்தின் மீது செலுத்தும் பொழுது எதுல செலுத்துறாங்க நைக்கல் பட்டகத்துல உள்ள வந்து செலுத்துறாங்க நைக்கல் பட்டகத்தின் மீது செலுத்தும் பொழுது அந்த நைக்கல் பட்டகமானது தல முனைவற்ற ஒளியை ஈர்த்து கொண்டு வெளிவடுகின்றது அவ்வாறு வெளிவிடும் பொழுது அது எப்படி வெளிவிடுன்னா வந்து ஒரே ஒரு தல முனை உற்ற ஒளியாக வெளியே தலைமுனை வற்ற ஒளி எதுவாக வருது தலைமுனை உற்ற ஒளியாக வெளிவருகின்றது இந்த தலைமுனை உற்ற ஒளியானது ஒரே ஒரு பாதையில் மட்டுமே புலப்படும் அந்த தல முனை உற்ற ஒளியை எடுத்துக்கொண்டுதான் நம்ம என்ன செய்ய போறோம் ஆய்வுக்கு உட்படுத்த போறோம் இப்போ எந்த சேர்மத்துக்கு எந்த சேர்மத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தல முனை உற்ற ஒளி வந்து உருவாகுது பாருங்க இது வந்து நம்ம ஆர்டினரி லைட்டு ஆர்டினரி லைட்டு போட்டே நமக்கு என்ன செய்யும் எல்லா திசையிலையும் வந்து பரவ ஆரம்பிக்கும் நைக்கல் பட்டகத்தின் மீது செலுத்தும் பொழுது தல முனைவற்ற ஒளியை நைக்கல் பட்டகத்தின் மீது செலுத்தும் பொழுது நைக்கல் பட்டமானது தல முனைவற்ற ஒளியை ஈர்த்து கொண்டு வெளிவிடுகின்றது எவ்வாறு வெளிவிடும்னா ஒரு தல முனைவுற்ற ஒளியாக வெளிவிடும் தல முனைவுற்ற ஒளியாக வெளிவுடுகின்றது இவ்வாறு இந்த தல முனைவுற்ற ஒளியை எடுத்துக்கொண்டு ஒரு சேர்மம் ஒரு அனைவச்சேர்மம் ஒளி சுழற்றும் தன்மை கொண்டதா இல்லையா என்பதை நிரூபிக்க முடியும் எச்சேர்மத்தை வந்து ஒளி தன்மை இருக்கா இல்லையா நம்ம என்ன செய்றோம்னா ஒரு அனைவரும் சேர்மத்தை வந்து ஒரு சோதனை குடுவையில் எடுத்துக்கொள்றோம் ஒரு சோதனை குடுவையில் வந்து அனைவரும் சேர்மமானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கொண்டு தலைமுனைவற்ற ஒளியை தலைமுனைவற்ற ஒளியை சேர்மத்தின் மீது செலுத்தும் பொழுது சேர்மமானது தலைமுனைவுற்ற ஒளியை ஈர்த்து கொண்டு சுழன்றுகிறது கடியார திசை அல்லது கடியார முள்ளுக்கு எதிர் திசை கடியார திசையிலோ அல்லது கடியார முள்ளுக்கு எதிர் திசையிலோ வந்து இந்த ஒளி சுழற்சியானது நிகழ்கின்றது கடியார முள் திசையில் ஒளி சுழற்சியானது நிகழ்ந்தால் இவை வளஞ்சுழற்சி என்றும் கடியார முள் எதிர் திசைக்கு எதிர் திசையில் சுழன்றால் இடஞ்சுழற்சி என்றும் அழைக்கப்படுகின்றன அப்ப அந்த சேர்மம் வந்து வளஞ்சுழற்சி சேர்மம் அல்லது இடஞ்சுழற்சி சேர்மம் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வாறுதான் வந்து சோனை மூலம் வந்து நிர்பணம் செய்யறாங்க இதே போல வந்து நம்மளுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம புக்கில் சும்மா ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஏ டூ ஏஏ டூ என்ற அணைவு சேர்மத்தில் ஒளிச்சுழற்சி மாற்றங்களானது தோன்றுகின்றன இதில் எம் என்பது மைய உலோக அணுவை குறிப்பது ஸ்மால் ஏ வந்து ஒரு முனை இனிகள் கேபிட்டல் டே ரெண்டு ஏ குத்துனா அது வந்து இரு முனை இனிகள் இரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய இனிகள் கேபிட்டல் இரண்டு ஏ வந்து கொடுத்துருப்பாங்க இவ்வகையான அணைவு சேர்மங்கள் வந்து ஒளிச்சுழற்சி மா தன்மையை வந்து பெற்றுள்ளன எதெல்லாம் வந்து ஒளிச்சுழற்றின் தன்மையை பெற்றிருக்குன்னா என் வடிவமும் நான்முகி ஒடிவமும் வந்து ஒளிச்சுழற்றும் தன்மையை பெற்றிருக்கும் அதே போல எதெல்லாம் வடிவமாற்றத்தை தோற்றுவிக்குன்னா வந்து என் வடிவம் மற்றும் தலசதர வடிவம் எது வந்து வடிவ மாற்றத்தை தோற்றுவிக்காது நான்முகியோடிவம் வடிவ மாற்றத்தை தோற்றுவிக்காது எது வந்து ஒளிச்சுழற்றும் தன்மை அற்றது தலசர் வடிவம் ஒளி சுழற்றும் அற்றது ஆனால் என்முய வடிவம் வந்து வடிவ மாற்றியத்தையும் தோற்றுவிக்கும் ஒளி சுழற்சி மாற்றியத்தையும் தோற்றுவிக்கும் பண்பை உடையவை இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சிஓ சிஎல் டு இஎன் டுவைஸ் ப்ளஸ் அந்த சேர்மத்துக்கு வந்து இதில் ஒரு முனை இனி இருக்குது இருமுனை இனி இருக்குது இது ஒளி தன்மை கொண்டவை அதே போல் வந்து சிஆர் சி டு ஓ ஃபோர் த்ரைஸ் க்ளோஸ் பண்ணிட்டு த்ரீ மைனஸ் இருக்கும் சிந்த சேர்மங்கள் வந்து இரு இருமுனை இனிகள் காணப்படுகின்றன இவைகளும் என்னது ஒளி தன்மை கொண்டவை சிதம்பரம் ஒளி சுற்றும் தன்மையை பெற்று பெற்றிருக்கின்றன இவ்வாறு வந்து மேலும் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது நம்மளுக்கு இது தேவையில்லை ஸ்கூல் லெவலில் வந்து இவ்வளோ நீங்கள் படித்தா போதுமானது சார் நன்றி மாணவர்களே இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்